இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லோரும் காமனாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்க ஒரு ப்ராப்ளம் பற்றி தான். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்லீப்லெஸ். டெய்லி நைட் ஆனால் தூக்கம் வராமல் அதனாலே டிப்ரெஷன் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி டென்ஷன் ஆகிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நைட் உங்களுக்கு தூக்கம் வரலையா, இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டேட் பொசிஷனில் படுக்காமல் சைட் பொசிஷனில் படுத்து பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீலாக இருக்குமா, அது இல்லாமல் எந்த இன்ட்ரப்ட் இல்லாமல் டீப் ஸ்லீப்புக்கு கொண்டு போகுமா? இப்போ காமனாக ஐடியில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே பேக் பெயின் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 8 hours பக்கம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க, அதனாலே அவங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வராது. அதிலிருந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும்னா, அவங்க தூங்கும்போது காலுக்கு நடுவில் ஒரு பில்லோ வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு பேக் பெயினும் குறையுமா, நல்லா தூக்கமும் வருமா? இப்போல்லாம் நம்ம தூங்கும்போது அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குறோம். அதுவே நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக்குமா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அலாரம் செட் பண்ணிட்டாலே நம்ம மைண்டு வந்து அங்கேயே தான் இருக்குமா, ஐயோ இப்போ அலாரம் அடிச்சிருமோ, அப்போ அலாரம் அடிச்சிருமோ யோசிக்க தோணுமா, நம்மளால் நிம்மதியாக தூங்கவே முடியாதான். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அலாரம்லாம் இது இல்லாமல் ரெகுலராக கரெக்டான டைமுக்கு தூங்கிட்டு கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சாலே மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்கினா நமக்கு நிம்மதியாக தூக்கம் வருமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க ஹீட்லாம் வந்து வெளியே போயிருமா? அதுக்கு நீங்கள் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும்ட்டு இல்லை, சுடு தண்ணியில் குளித்தா கூட உடம்புல இருக்க ஹீட்லாம் வெளியே வந்துருமா? அது வந்துட்டாலே நமக்கு நிம்மதியாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருமா? பபிள்ஸ் விடுறதுனால நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, பபிள்ஸ் விடும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுமா. மைண்ட் அதை விஷுவலாக பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்ஸையெல்லாம் குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனாலேயே நமக்கு நிம்மதியாக தூக்கம் வருமா? நைட்டு மீன் சாப்பிட்டு படுத்தால் நல்லா தூக்கம் வரும், எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம தூக்கம் வர வைக்கிற ஹார்மோனை வந்து அதிகமாக சுரக்க வைக்குதான். இதனாலேயே நமக்கு நிம்மதியான தூக்கம் வருமா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செரி ஜூஸ் குடிச்சிட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வருமா? அதுவும் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுமா? நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு போய் தூங்குறாங்க, ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. காஃபி குடிச்சிட்டு போய் தூங்கினா நமக்கு தூக்கமே வராதான். நம்ம பெட்ரூமில் லேவெண்டர் ஃப்ளேவரில் கேண்டில் ஏற்றி வச்சுருந்தோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி நமக்கு நிம்மதியாக தூக்கம் வருமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.